இந்த என்டையர் பைக் ஷோரூமே சோலார் பவரை யூஸ் பண்ணி எப்படி பவர் கான்சப்ஷன் பண்ணுறாங்க எப்படி ஒரு நேச்சுரலான ஒரு சூரிய வெளிச்சத்தை மூலமாக எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது இன்னும் ஒரு சின்ன சின்ன வீடு ரன் பண்ணுறது ஈஸி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ் மிகப்பெரிய ஒரு ஷோரூம் இந்த மாதிரி ஒரு நி நிறுவனத்தை நம்மளால் சோலாராக ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருந்திருந்தது அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நம்ம ஷோரூம் பார்த்திங்கன்னா அரியந்த் மார்க்கெட்டிங் அரியந்த் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் மிகப்பெரிய ஒரு பைக் ஷோரூம் தான் அது எங்கே இது பார்த்தீங்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மன்னார்குடி மன்னார்குடி வடசேரி ரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வடசேரி ரோடு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஷோரூம் அமைஞ்சிருக்கு இதுக்கு இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஷோரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ரெண்டு ஃப்ளோர் உள்ள ஒரு பைக் ஷோரூம் தான் அது மேலே மாடியில் தான் நம்ம வந்து இது ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இந்த சோலார் பேனலில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அரியந்த் மோட்டார்ஸ் இந்த கம்பெனியில் இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லைட்ஸ் ஃபேன் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் டிவி இன்க்ளூடு ஒரு ஒன் டென் ஏசி இது மூ இவ்வளோ பொருட்களுமே நம்ம சோலாரில் ரன் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் நான் இந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னா யூடிஎல் அதாவது யூடிஎல் பிராண்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் எதுக்காக அந்த ப்ராண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா குவாலிட்டி அண்டு எஃ எக்கனாமிக்கல் அதே நேரத்தில் எஃபிஷியன்சி இது பார்த்தீங்கன்னா யூடியூலில் ஃபைவ் கிலோ வாட்டு இப்போ நான் அந்த இந்த ஷோரூமுக்கு பண்ணி கொடுத்துருக்குது ஃபைவ் கிலோ வாட்டு ஒன் ஏஹெச் பேட்டரியில் எட்டு பேட்டரி எல்லாமே சீரியஸ் பண்ணியிருக்கேன் நைன்டி சிக்ஸ் வோல்ட் கான்செப்டில் பண்ணியிருக்கோம் அது பேனல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோ வாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது ஷோரூம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நேர்த்தியாக பக்கவான டிசைனாக பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம் பண்ணி கொடுத்துருக்கோம் டிசி பாக்ஸு அதாவது பேனல்லேருந்து வர்ற கண்ட்ரோலர் பாக்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா ஏசி பாக்ஸு ஏசி பாக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் எதனாலன்னா எல்லாமே தனித்தனியாக பிரித்து பண்ணுறது மாதிரி இன்க்ளூடிங் சுவிட்ச் ஓவர் சோலார் ரன்லிங்கில் இருக்கும்போது இபி ஆஃப்ல இருக்கும் இபி ஆன் பண்ணோம்னா சோலார் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இது எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம் பர்சனல் டிசைன் எல்லாமே ஒர்க்கு எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யூட்டில் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் கான்ஃப்லேஷன் வரும் சோலர் பவர்லேருந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பேட்டரியில் எவ்வளோ வோல்ட்டு இருக்குது எவ்வளோ அவுட்புட் லோடு நமக்கு போயிட்ருக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல் எல்லாமே இதில் வந்துடும் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ இதுவரையும் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரீடிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ டே ஒன் அதாவது ப்ரெசன்ட் டே எவ்வளோ யூனிட் போயிருக்கு அதாவது பிவிலேருந்து கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி அஞ்சு யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்கு அடுத்த டே டூ இதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ வந்து இந்த கிளைமேட் எப்படின்னா வீடியோ இந்த செட்டப் பண்ணதுக்கும் வீடியோ எடுத்ததுக்கான கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியான கிளைமேட் தான் மலை திடீர்னு மழை இருக்கும் திடீர்னு மேகம் இருக்கும் திடீர்னு வெயில் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இதை எடுத்திருக்கேன் இந்த பெர்ஃபாமன்ஸ் இந்த சுச்சுவேஷனில் இதை எந்த அளவுக்கு திறம்பட செயல்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் வெயில் காலத்தில் இது டே த்ரீயில் டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்கு இது எல்லாமே முழு ஜென்ரேஷன் கிடையாது ஏன்னா அப்பப்போ நான் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஈவன் ஆஃப் அண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான யூனிட்ஸ் தான் இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது ஸ்ட்ரெச்சர் எல்லாமே அதே மாதிரியான இந்த சோலார் பேனலை இவங்க இவங்களுக்கு பண்ணியிருக்க சோலார் பேனலோட டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எதனாலன்னா சோலார் பேனலில் அகுப்போய் பண்ணியிருக்க ஸ்பேஸை கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால சோலார் பேனல்லேயே நம்ம வந்து ஒரு டாப் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வடசேரி ரோடு வடசேரி ரோடு என்ட்ரன்ஸ்லேயே இந்த நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இங்கே பைக்கு அதே பார்த்திங்கன்னா ஹீரோ பைக்கு ரொம்ப கரெக்டான ரேட்லேயும் அதே நேரத்தில் சர்வீஸ் சப்போர்ட்டோடையும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நியர் உங்களுக்கு பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் தான் மன்னார்குடி பெரிய கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இதோட லொக்கேஷன் ஷோரூமோட லொக்கேஷன் ஓகே நம்ம ஸ்டர் பார்ப்போம் சோலா பேனில் எப்படி ஸ்ட்ரெச்சர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் பாருங்கள் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் அது எல்லாமே கான்க்ரீட் போட்டுவிட்டோம் மேற்கொண்டு இன்னும் கான்கிரீட்டு சிமெண்ட்டு கல்லில் வச்சு கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு இந்த பிளேஸை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் எதாவது எந்த விஷயத்துக்கு வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் நம்ம ரூஃப்டாப் டைப்பில் இந்த டைப்பில் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த இடம் வந்து வேஸ்டேஜ் இருக்காது ஏதோ ஒரு திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அவங்க அந்த இடத்துல அது இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம் இது ரொம்பவே அதே மாதிரி எல்லாேருக்கும் பிடிச்சி போன ஸ்ட்ரெச்சர் பார்த்தவங்க எல்லாருமே டிசைன் நல்லாயிருக்கு உங்கள்ட நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நானும் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு பிறகு தான் வீடியோ போடுறவங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் பேனல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமான ஒரு கான்செப்ட்டோட தான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கோம் இந்த இடம் இந்த ஸ்ட்ரெச்சினும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அதேமோல் அதே போல் இப்போ உங்களுக்கு இந்த செட்டப்புக்கு தேவையான லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்யூச்சரில் சேஃப்டி பர்பஸ்க்காக கம்ப்ளீட்டு லைட்னிங் அரெஸ்டர் செட்டிங்கும் க பண்ணி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் ப்ராப்பராக எர்த்திங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் அதே போல் இங்கே பா பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக நம்ம பிவிசி பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு சேஃப்டி ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் எதனாலனா இந்த இடத்துல அதிகம் யூஸ் பண்ணுவாங்க உடஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் அதாவது செட்டப் பண்ணி ஒரு அஞ்சு நாள் பிறகு எடுத்த வீடியோ தான் அது இது வரைக்கும் எத்தனை யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் அது இதில் பார்த்தீங்கன்னா பிவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஓல் இருபத்தி நாலு யூனிட் கென் கே ஜென்ரேட் ஜென்ரேட் ஆகிருக்கு இதில் அதே போல் இது வரைக்கும் இந்த செட்டப் வழியாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி நூறு யூனிட் நூற்றி ஒரு யூனிட் கிட்டத்தட்ட ஜென்ரேட் ஆகிருக்கு இதில் இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட இந்த செட்டப் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ் தான் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிருக்கு ரிமைனிங் டேஸ் எல்லாமே ஒர்க்கில் நடந்தது தான் ஸோ ஒரு டூ டேஸ் தான் கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டம் ரன் ஆகிருக்கு ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த செட்டப்பில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த செட்டப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு கமர்ஷியலாக செட் பண்ணணும் இந்த மாதிரி சோழாவில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் மேலே ஃபோன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணலாம் தேங்க்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்